மூலவர் ஞானபுரீஸ்வரர், இடைசுரநாதர், உற்சவர் சந்திரசேகர், அம்மன் இமயமடக்கொடி, கோபரத்னாம்பிகை, தல விருட்சம் வில்வம், தீர்த்தம் மதுரா தீர்த்தம். திருவடிசூலத்தில் இருக்க ஞானபுரீஸ்வரர் கோயிலோட தல வரலாறு பத்தி நம்ம பார்க்க போறோம். தல வரலாறு என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். இந்த கோயில் எங்க இருக்குன்னா, செங்கல்பட்டுல இருந்து திருப்போரூர் போற ரூட்ல திருவடிசூலம்னு ஒரு ஸ்டாப் இருக்கு. அந்த ஸ்டாப்ல நீங்க இறங்கிட்டீங்கன்னா அங்க நிறைய ஷேர் ஆட்டோ வந்து இருக்கு. ஏன்னா இப்போ இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதால அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஷேர் ஆட்டோ வந்து நிறைய அமைச்சிருக்காங்க. அந்த ஷேர் ஆட்டோல ஏறினீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா கோயிலோட வாசல்லே கொண்டு போய் விடுவாங்க. இந்த கோயிலோட திறப்பு நேரம் காலையில 7-11 மாலை 4:30 வரைக்கும் இருக்கும். இந்த கோயிலோட ஆலய அமைப்பு தல வரலாறு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஊரோட பெயர் காரணத்தை பத்தி பார்க்கலாம். இந்த ஊரோட பெயர் திருவடிசூலமா இருக்கு. இதுக்கு முன்னாடி என்னவா இருந்ததுன்னா திரு இடைச்சூரம் திரு விடைச்சூரமாக இருந்தது. அது எப்படி மாறி வந்தது நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஒரு 4 மலைகளை சுற்றி இடையில வந்து அமைஞ்சிருக்கு. அதனால இடைன்னு வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் சுரம்ன்றது எதை குறிக்குதுன்னா குன்றுகளுடைய ஒரு காடை தான் சுரம்னு சொல்லுவாங்க. அதாவது மக்கள் வாழ்கிற ஒரு நாடாகவும் இந்த சுரம் வந்திருக்கும். திரு இடைச்சூரமாக இருந்திருக்கு. இன்னொரு இடை அப்படி வந்ததுக்கான காரணம் என்னவா சொல்கிறாங்கன்னா திருநான சம்பந்தருக்கு சிவன் இடையன் ரூபமாக காட்சி கொடுத்தாரு. அதாவது மாடு மேய்க்கிற ஒரு இடையன் ரூபமாக காட்சி கொடுத்தாரு. அதனால இடையாக வந்திருக்கு. திரு இடைச்சூரம் தான் திரு விடைச்சூரமாக மாறி அது காலப்போக்கில் திரு வடிசூலமாக மாறிடுச்சு. இந்த திருவடிசூலம் பகுதியில் ஒரு கோட்டை வந்து இருந்திருக்கு. இந்த கோட்டையை யார் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா காத்தவரா என்ற ஒரு நபரும் சேதுரா என்ற ஒரு நபர் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கான ஆதாரம், அதாவது இந்த இடத்துல கோட்டை இருந்ததுக்கான ஆதாரம் ஓலைச்சுடியாக கிடைச்சிருக்கு. இந்த ஓலைச்சுடி இப்போ எங்கே இருக்குன்னா மெட்ராஸ் மியூசியத்தில் வந்து இருக்கு. கோயில் அமைப்பு தொண்டை நாட்டு தலங்கள் வரிசையில் 27வது தலமான திரு இடைச்சுரம் பல குன்றுகளுக்கு நடுவில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் திருவடிசூலம் கிராமத்தில் அமைந்துள்ளது. தெற்கு நோக்கிய நுழைவு வாயில் வழியாக உள்ளே சென்றால் விசாலமான தெற்கு வெளிப்பிரகாரத்தில் விநாயகரை தொழுது பலமாக பிரகாரம் சுற்றி வந்தால் பிரம்மாண்டேஸ்வரர் சந்நிதியும் அதையடுத்து பிரம்மாண்டேஸ்வரி சந்நிதியும் தனித்தனியே உள்ளன. கிழக்கு வெளிப்பிரகாரம் வலம் வரும்போது பீடம் நந்தி மட்டுமே உள்ளன, கொடிமரம் இல்லை. அருகில் வேப்பம், அரசு, வில்வம் ஆகிய 3 மரங்களும் இணைந்திருக்கிறது. சிவன், அம்பாள், விநாயகர் ஆகிய 3 இம்மரத்தின் வடிவில் அருளுகின்றனர் என்பதால் இங்கு வேண்டிக் கொண்டால் பிரிந்திருக்கும் குடும்பங்கள் இணையும், ஒற்றுமை கூடும். இந்த கிழக்கு பிரகாரத்தில் தெற்கு நோக்கிய சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் உள்ள சந்நிதியும் உள்ளது. தல விருட்சம் வில்வமரத்திற்கு அருகில் ஒரு பாம்பு புற்று விநாயகர் வடிவில் காட்சி தருகிறது. தெற்கு பிரகாரத்தில் உள்ள மற்றொரு நுழைவு வாயில் வழியே உள்ளே சென்றால் அநேக தூண்களுடன் ஒரு பெரிய மண்டபத்தை எடுத்து நேரே தெற்கு நோக்கிய இறைவி கோவர்த்தனாம்பிகை சந்நிதியை காணலாம். சந்நிதிக்குள் நுழைந்தால் இடதுபுறம் கிழக்கு நோக்கிய இறைவன் ஞானபுரீஸ்வரர் சந்நிதி உள்ளது. மூலவர் மரகதலிங்கம் பச்சை கல் மேனியுடன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். சிவலிங்க திருமேனியில் தீபாராதனை செய்யும் போது பச்சை நிற ஒளி பிரகாச ஜோதியாக தெரிவது சிறப்பு. ஜோதி ரூபனாக சுவாமியை தரிசித்தால் தீய குணங்கள் மறையும், வாழ்க்கை பிரகாசமடையும். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 260வது தேவார தலமாகும். இந்த கோயில் பல்லவ மன்னன் பரமேஸ்வரன் அவரோட காலத்துல கட்டப்பட்டதா சொல்றாங்க. எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா இந்த கோயில்ல இருக்க தூணோட அமைப்பை வச்சுதான் சொல்றாங்க. இந்த கோயில் பல்லவர்கள், சோழர்கள், விஜயநகர பேரரசர் இவங்களோட காலத்து அப்படியே ரீபில்ட் ஆயிட்டே இருந்தது. இப்போ இந்த கோயிலில் இருக்க ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 7 வருஷத்தில் கட்டினது. அதுக்கு முன்னாடி ஒரு மொட்டை மாடி மாதிரி தான் இந்த கோயில் வந்து வாசல் வந்து இருந்தது. சதுர பீட ஆவுடையார் மூலவர் சந்நிதிக்கு இருபுறமும் விநாயகரும் முருகப்பெருமானும் காட்சியளிக்கின்றனர். கோஷ்டமூர்த்தங்களாக தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை ஆகியோர் உள்ளனர். இத்தலத்து தட்சிணாமூர்த்தியின் காலுக்கு கீழே இருக்கும் முயலகன் இடது பக்கம் திரும்பி படுத்த கோலத்தில் வித்தியாசமாக இருக்கிறான். தட்சிணாமூர்த்தியின் சீடர்களில் ஒருவரான சனத்குமாரர் தன் பொற்பாதங்களை இங்கு பதித்து மரகதலிங்கமான ஸ்ரீ ஞானபுரீஸ்வரரை பூஜித்திருக்கிறார். இந்த கோயில தேவ கோஷ்டங்களா விநாயகர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, மகாவிஷ்ணு, துர்கை, பைரவர் எல்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறமா தேவார ஆசிரியரான நால்வரும் இந்த இடத்துல இருக்காங்க. கௌதம ரிஷியும் பிருங்கி முனிவரும் இடைச்சுரநாதரை ஆராதித்து பல பேறுகள் பெற்றுள்ளனர். தல வரலாறு பல்லாண்டுகளுக்கு முன்பு வில்வ வனமாக இருந்த இப்பகுதிக்கு மேய்ச்சலுக்கு வந்த பசு ஒன்று மட்டும் சரிவர பால் தரவில்லை. சந்தேகப்பட்ட இடையன் அப்பசுவை கண்காணித்த போது ஒரு புதருக்குள் சென்று பால் சொறிவதை கண்டான்.
இவ்விஷயத்தை அவன் ஊர் மக்களிடம் சொல்ல அவர்கள் புதரை விளக்கி பார்த்தபோது சிவன் சுயம்பு மரகதலிங்கமாக இருந்ததை கண்டனர். பின் இவ்விடத்தில் கோயில் கட்டி வழிபட்டனர். அம்பிகையே காமதேனு பசு வடிவில் ஞானம் தரும் பாலை அனுதினமும் அபிஷேகித்து பூஜை செய்த சிவன் என்பதால் சிவனை ஞானபுரீஸ்வரர் என்றும் அம்பாளை கோபரத்னாம்பிகை என்றும் அழைக்கின்றனர். அம்பிகையின் பால் அபிஷேகத்தில் மகிழ்ந்த சிவன் மரகதலிங்கமாக காட்சி கொடுத்தார். இவரிடம் வேண்டிக் கொண்டால் கல்வி ஞானம் பெறலாம். தேவார ஆசிரியர்களான நாலு பேர்ல ஒரு நபர் தான் திருஞான சம்பந்தர். இவர் நிறைய சிவத்தலங்கள்லாம் சுத்தி வந்ததால ரொம்ப சோர்வாயிட்டாரு. ஒரு மரத்தடியில அந்த சோர்வு தணியறதுக்காக அமர்ந்து இருந்திருக்காரு. அப்போ ஒரு இடையன், அதாவது மாடு மேய்க்கிற ஒரு நபர், தயிரோட வந்து திருஞான சம்பந்தருக்கு வந்து கொடுத்துருக்காரு. திருஞான சம்பந்தர் அந்த தயிர் குடிச்சதால அவரோட சோர்வெல்லாம் நீங்கிடுச்சு. அப்ப அந்த இடையன் என்ன கேட்கிறாருன்னா, திருஞான சம்பந்தர்கிட்ட நீங்க யாருன்னு கேட்கிறாரு. திருஞான சம்பந்தர் அவரை பத்தியும் சொல்றாரு, அவர் நிறைய சிவத்தலங்கள் எல்லாம் யாத்திரை போன விஷயத்தையும் சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட இடையன் திருநாள சம்பந்தர் அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, எங்க ஊர்ல ஒரு சிவன் கோயில் இருக்கு, நீங்க அங்க வந்து பாட்டு பாடணும்னு சொல்றாரு. திருநாள சம்பந்தர் அவரோட சோர்வை இந்த இடையன் போக்குனதால திருநாள சம்பந்தரால மறுக்க முடியல. அந்த இடையன் கூடயே சரி நான் உங்க கோயிலுக்கு வரேன் சொல்லி பின்தொடர்ந்து நகர்ந்து போனாரு. அந்த கோயில் ஒரு காட்டுப்பகுதி நடுவில் அமைஞ்சிருந்தது. இடையனும் திருநாள சம்பந்தரும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. இடையனாக இருந்தாலும் அழகு மிகுந்தவனாக இருந்ததை கண்ட சம்பந்தர் மனதில் சந்தேகம் கொண்டாலும் எல்லாம் சிவன் சித்தம் என்றெண்ணிக்கொண்டு அவனை பின்தொடர்ந்தார். வழியில் ஒரு குளக்கரையில் நின்ற இடையன் சம்பந்தரை பார்த்துவிட்டு புன்னகைத்து விட்டு மறைந்து விட்டான். திகைப்படைந்த சம்பந்தர் சிவபெருமானை வேண்ட சிவன் அவருக்கு காட்சியளித்து தானே இடையன் வடிவில் வந்து அருள் புரிந்ததை கூறினார். இடையனாக வந்து இடையிலேயே விட்டு சென்றதால் சிவனை இடைச்சுரநாதா என்று வணங்கி பதிகம் பாடினார் சம்பந்தர். சிவன் மறைந்த குளக்கரை காட்சி குளம் என்ற பெயரில் தற்போதும் இருக்கிறது. இப்ப நீங்க இந்த பாக்குற குளம் தான் காட்சி குளமா இருக்கு. இந்த குளத்துலதான் திருஞான சம்பந்தர் முன்னாடி சிவன் வந்து மறைஞ்சு போனாரு இடையனா. இந்த குளம் வந்து எப்பயுமே வத்தாது. இந்த குளம் எப்படி அமைச்சிருக்காங்கன்னா, இந்த குளம் வந்து மொத்தமா ஒரு 30 அடி இருக்கும். இந்த 30 அடி சொல்றாங்க, 50 அடி சொல்றாங்க, 20 அடி சொல்றாங்க. இந்த குளம் மொத்தமா ஒரு 30 அடி வச்சுக்கோங்க. ஆனா இந்த குளத்தோட நடுவுல ஒரு உரை கிணறு வந்து அமைச்சிருக்காங்க. இந்த உரை கிணறு ஒரு 10 அடி ஆழத்துக்கு இருக்கு. இந்த கோயிலோட குளம் வத்தினாலும் அந்த உரை கிணறுல இருந்து தண்ணி ஊத்து வந்துட்டே இருக்கும். இந்த கோயிலோட குளத்துல உரை கிணறு வந்து அமைச்சிருக்காங்க. பண்டைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உரை கிணறு அமைச்சாங்கன்னா 4 அடி 10 அடி 18 அடி இப்படி ஒரு உயரத்தை கொண்டு உரை கிணறு வந்து அமைப்பாங்க. இந்த குளத்துல இருக்கிறது 10 அடி உரை கிணறா இருக்கு. பொதுவாக எந்த இடத்துல அமைப்பாங்கன்னா ஆற்றங்கரையில் அமைப்பாங்க, அப்படி இல்லைன்னா குளத்துல வந்து அமைப்பாங்க. இந்த இடத்துல குளத்துல வந்து அமைச்சிருக்காங்க. எதுக்காக அப்படி அமைக்கிறாங்கன்னா, நீரை வந்து எப்போதுமே வற்றாம இருக்கணும் அப்படின்ற ஒரு முறைக்காக அமைப்பாங்க. இந்த இடத்துல 10 அடி உரை கிணறு வந்து அமைச்சிருக்காங்க. பம்பை ஆற்றங்கரையில் இருக்க 2000 ஆண்டு பழமையான உரை கிணறை பத்தி நாங்கள் பேசியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் பாருங்க. இத்தல இறைவனின் திருமேனி வண்ணம் கண்டு அதிசயித்து தனது பதிகத்தின் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் இடைச்சுரமேவிய இவர் வனம் என்னே என்று பாடியுள்ளார். பொதுவாக அம்பாள் தன் பாதங்களை நேராக ஒன்றோடு ஒன்று நேராக வைத்துதான் காட்சி தருவாள். ஆனால் இத்தலத்து அம்பாளோ தன் இடது காலை சற்று முன் வைத்து வலது காலை பின்னே வைத்தபடி, அதாவது நடந்து செல்வதற்கு தயாராகும் நிலையில் காட்சி தருகிறாள். இந்த அமைப்பு வித்தியாசமானதாகும். சிவன் இடையன் வடிவில் திருஞான சம்பந்தரின் களைப்பை போக்க கிளம்பிய போது அம்பாளும் அவருடன் கிளம்பினாள். அவரோ அம்பாளை தன்னுடன் அழைத்து செல்ல மறுத்தார். அம்பாள் சினத்துடன் காரணம் கேட்டாள். திருஞான சம்பந்தன் நீ கொடுத்த ஞானப்பாலை குடித்தவன். தாயை தெரியாத குழந்தை உலகில் இருக்க முடியாது. எந்த குழந்தையும் தன் தாயை எளிதில் அடையாளம் கண்டுவிடும். நீ வந்தால் சம்பந்தன் எளிதில் நம்மை தெரிந்து கொண்டு விடுவான். அதனால் நீ இங்கேயே இரு என சொல்லிவிட்டு சென்று விட்டார். இதனால்தான் அம்பாள் தன் காலை முன்வைத்து கிளம்பிய கோலத்திலேயே இருக்கிறாள். காலில் ஊனம் உள்ளவர்கள் இவளிடம் வேண்டிக் கொண்டால் குணமாவதுடன் தன் ஊனம் குறித்த கவலை நீங்கி மனதில் அமைதி உண்டாகும். சேக்கிழார் தனது பெரிய புராணத்தில் சுவாமியை அழகு மிகுந்தவர் என குறிப்பிட்டுள்ளார். இத்தலத்தில் சிவராத்திரி நாளில் 4 சாம வழிபாடுகளும், ஐப்பசி அன்னாபிஷேகம், சித்ரா பௌர்ணமி, பங்குனி உத்திரத்தில் திருக்கல்யாணம், ஆடிப்பூரத்தில் அம்பாளுக்கு வளைகாப்பு உற்சவம் ஆகியவை இங்கு விசேஷமாக நடத்தப்படுகிறது. தினமும் 2 கால ஆராதனை நடக்கிறது. புதன் தசை, புதன் புத்தி, ஜாதகத்தின் புதன் நீசமாயிருக்க பிறந்தவர்கள் இந்த ஞானபுரீஸ்வரருக்கு தேன் அபிஷேகம் செய்து ஒரு மண்டலம் அருந்தினால் தோல் நோய்கள் குணமாகும். தம்பதியரிடம் அந்யோன்யம் பெருகும்.
இத்தல விருட்சம் 11 முக வில்வத்தளம். இதை ஞானபுரீஸ்வரருக்கு சாற்றி வணங்கினால் எண்ணியது ஈடேறும். இந்த கோயில்ல மொத்தம் 16 கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டை பத்தி நாங்க தனியா வீடியோ போட்டுருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம பாருங்க.